அன்புறேன் அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவது என்பது சாதாரண மக்களால் முடியுமான கருமம் அல்ல. நான் இதனை பற்றி விரிவாக பேசி இருக்கிறேன். குர்ஆனுடைய ஹதீசுடைய வாசகங்களுக்கு நஸ் என்று சொல்லுவார்கள். இந்த நஸ்களில் சரியான நஸ் என்று சொல்லப்படுகின்ற நஸ் இருக்கின்றன. சரியானவை என்றால் ஒரே விடயத்தை பேசக்கூடியது, எந்த விதமான கருத்து முரண்பாடு மற்றது. உதாரணமாக அகீமு ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், இதிலே கருத்து முரண்பாடும் கிடையாது. இதற்கு இந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றால் இரண்டு பொருள் மூன்று பொருளும் கிடையாது. சில வாசகங்கள் இருக்கின்றன, ஒரே வார்த்தைக்கு இரண்டு மூன்று பொருள்கள் இருக்கும். அவைகளுக்கு சொல்லுவார்கள் அன்னசுல் இஹ்திமாலி என்பார்கள். இதனை ஒரு முஜ்தஹிதான இமாம் முடிவெடுத்த முடிவை தான் உம்மத்தினர்களால் பின்பற்ற முடியுமே ஒழிய இந்த இடத்திலே நஸ்ஸை பின்பற்ற முடியாது. இதே போன்று கருத்து முரண்பாடான இரண்டு மூன்று முரண்பாடுள்ள நஸ்ஸுகள் இருந்தால் அவைகளை பின்பற்றும் பொழுதும் அதிலே முஜ்தஹிதான ஒரு இமாம் செய்த தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். நான் கேட்கிறேன், இமாம்களை விட்டு நீங்கள் உம்மத்தை கடத்தினீர்கள், யாரின் பக்கம் வழிகாட்டினீர்கள்? நான் உங்களிடம் பதிலையும் சொல்லித் தருகிறேன். உங்களுடைய மனோ இச்சையால் நீங்கள் எடுத்த முடிவுகளை பின்பற்றுமாறு உம்மத்தினர்களை நிர்பந்தித்தீர்கள். இந்த அநியாயம் தான் உம்மத்தினர்களை இவ்வளவு சஞ்சலத்தில் ஆழ்த்தியது. இது உங்களுடைய தகப்பன்மார்களாகிய முஹம்மது பின் அப்துல் வஹாபும் அபுல் அலா மௌதூதியும் உங்களுக்கு கற்றுத் தந்தது. இந்த அநியாயக்காரர்கள் தான் உம்மத்தை சீர்குலைத்தார்கள். யூதர்களுடைய பின்னணியிலே உம்மத்தை நாசமாக்கினார்கள். புத்தியால் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று மௌதூதிகள் குரல் கொடுப்பது இதனால் தான். நான் அன்றிலிருந்து உங்களிடம் முன்வைக்கிறேன், அபுல் அலா மௌதூதி புகாரியிலும் முஸ்லிமிலும் மாத்திரம் 500க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மறுக்கிறார் தன்னுடைய புத்திக்கு படவில்லை என்பதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் 9 மனைவிமார்களுடன் குடும்பம் கூடினார்கள் என்பதை மறுக்கிறான். இது ஒரு மனிதனால் முடியாது என்று சொல்கிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 99 மனைவிமார்களுடன் ஒரே இரவில் உறவு கொண்டார் என்பதை மறுக்கிறான். இது ஒரு மனிதனால் முடியாது என்று சொல்கிறான். இது புகாரியுடைய ஹதீஸ். இந்த இரண்டு ஹதீஸ்களும் நான் உதாரணத்துக்காக சொன்னேன். இப்படி 500க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை தண்ட புத்திக்கு படவில்லை என்பதால் மறுக்கிறான். தஜ்ஜாலுடைய விடயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தள்ளாடினார் என்று சொல்கிறான். நான் கேட்கிறேன், நிலைப்பாடு இல்லாமல் தள்ளாடிய ஒரு மனிதனை யா அல்லாஹு தஆலா எங்களுக்கு தூதராக்கினான்? அல்லாஹு தஆலா இந்த அநியாயக்காரர்களை சாபமிடுகிறான். இந்த அநியாயக்காரர்களை சாபமிடுகிறான். ஒரு உம்மத்தாக இருந்தவர்களை சீர்குலைத்து சின்ன பின்னமாக்கி கூறு போட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு ஒரே வீட்டில் அண்ணன் தம்பியிலே, கணவன் மனைவியிலே, பிள்ளை தந்தையிலே, சகோதரங்களிலே மார்க்கம் என்ற தலைப்பிலே குளறுபடிகளை உண்டாக்கி அதனை பிரச்சனை வரை கொண்டு சென்று மஸ்ஜிதுகளை சண்டைக்குரிய இடங்களாக மாற்றியது யார்? இந்த பூமி பாதுகாக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. முஸ்லிம்கள் உயர்வாக வாழ்ந்த காலம் அது. என்று முஸ்லிம்கள் உயர்வாக பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் இந்த உம்மத்தினர் பாதுகாக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? சரியான உலமாக்களுடைய தலைமைத்துவத்தை
முஸ்லிம்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் தனக்கு கீழால் உள்ளவர்களை ஆன்மீகத்தால் வழி நடாத்தினார்கள், வழி கேட்டால் அல்ல. அவர்கள் யாரும் மதகவிலிருந்து உம்மத்தினர்களை கலட்டவில்லை, அஷாரி அகீதாவிலிருந்து கலட்டவும் இல்லை. அப்படியான உன்னதமான உலமாக்கள் உம்மத்தை வழி நடாத்தினார்கள். அந்த வழி நடாத்துதல் எவ்வாறு இருந்தது என்றால் அவர்களுக்கு கீழால் வழி நடாத்தப்பட்ட 100,000 பேரில் ஒருவர் கூட அந்த ஆலிமை மதிக்காத, அவருக்கு கட்டுப்படாத ஒருவர் கூட இருக்கவில்லை. இந்த தலைமைத்துவத்தை அல்லாஹு தஆலா எவ்வளவு கபூல் செய்தான் என்றால், 1300 வருடங்களுக்குள்ளால் இந்த உம்மத்தினரில் எந்த அளவு அநியாயங்களும் கொலைகளும் முஸ்லிம்கள் மீது முசீபத்துகளும் வந்தனவோ, அந்த அவ்வளவையும் ஒன்று சேர்த்தாலும் இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளால் நாங்கள் அடைந்ததை வைத்தால் மலையும் மடுவும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஃபிரௌன் செய்யாத அட்டகாசத்தை புஷ் இந்த உலகத்திலே செய்தான், ஃபிரௌன் செய்யாததை ஒபாமா செய்தான், ஃபிரௌன் செய்யாததை ட்ரம்ப் செய்தான், ஃபிரௌன் செய்யாததை பஷார் செய்தான். ஃபிரௌனை பார்த்து நாங்கள் மல்ஊன் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவன் என்று சொல்கிறோம். இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் ஒவ்வொருவரும் செய்தார்கள் ஃபிரௌனை விட அதிகமாக, ஃபிரௌனை விட பயங்கரமான அநியாயங்களை செய்த இந்த அநியாயக்காரர்கள் முஸ்லிம்கள் மீது அடந்தேறும் அளவு வந்ததனுடைய காரணம், முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை சீர்குலைத்து முஸ்லிம்களுக்குள்ளால் வழிகேடுகளை நுழைவைத்து முஸ்லிம்களை தலைமைத்துவம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் மிகவுமே சீர்குலைந்த ஒரு சமுதாயமாக ஆக்கியதுதான். இதற்குரிய காரணம் மறந்துவிடாது, ஹிஜ்ரி 1340 ஆண்டு கிலாபத்தே உஸ்மானியா வீழ்த்தப்பட்டது. அதற்கு 17 வருடங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரி 1323 ரியாத் என்ற ஒரு பூமியை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலிருந்து கலட்டி ஒரு தனி நாடாக ஆக்கினார்கள். முஹம்மது பின் அப்துல் வஹாபுடன் அரசியல் செய்த அந்த மலிக்கு உலக வரலாற்றில் முஸ்லிம்களில் 2 ஆட்சி இருந்த வரலாறு கிடையாது. முடியுமானால் காண்பிக்கலாம். ஹஜரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்பந்தம் செய்து அந்த ஆட்சியை பாரம் கொடுத்து ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் கட்டுப்பட்டார்களே ஒழிய அங்கே முரண்பாடுகளை வைத்திருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இந்த 1905 ஆண்டு ஹிஜ்ரி 1323 ஆண்டு இந்த அநியாயம் ரியாத் என்ற அந்த பூமி பிரிக்கப்பட்டது 1300 வருடங்களாக உம்மத் ஒன்று சேர்ந்திருந்த அந்த கட்டமைப்பை உடைத்த முதலாவது பெரும் பாவத்தை சுமக்கும் பாவிகள் தான். இந்த பாவம் வெறுமனே அவனுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இது அடியார்களுடன் சம்பந்தப்படுகின்ற பாவம், இது அடியார்களுடன் சம்பந்தப்படுவது என்பதற்காக அன்று ரியாதில் இருந்த ஜசீரத்துல் அரபில் இருந்த 500-600 முஸ்லிம்களுக்கு சம்பந்தப்படுகின்ற பாவம் அல்ல, இன்று வாழ்கின்ற 200 கோடி முஸ்லிம்கள். இதற்கு பின்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றும் வரை வாழப்போகின்ற அவ்வளவு முஸ்லிம்களும் படுகின்ற அனைத்து அநியாயங்களுக்கும் அஸ்திமாரமிட்ட மகா பெரிய பாவிகள் தான் இவர்கள். மறந்துவிடாது. யாருக்கு சரித்திரம் தெரியாதோ சரித்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள், யாருக்கு விவரம் தெரியாதோ விவரம் அறிந்து கொள்ளுங்கள். யாரும் அறியாமையால் பேச வேண்டாம், உங்களுடைய அறியாமையை ஒத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் முன்வைக்கப்படுகின்ற ஆதாரங்கள் பிழை என்று நிறுவுங்கள். சரித்திரத்தை மறைக்க முயற்சிக்கலாம், ஆனால் அந்த குரவக்கான் தன்னுடைய தலையை ஒழித்தது போன்றுதான் இருக்கும். சரித்திரத்தை மறைக்க முயற்சிப்பவர்கள், அந்த குரவக்கான் என்ற ஒரு பறவை இருக்கிறது பார்த்திருப்பீர்கள், ஓடி சென்று ஒளிவதாக தன்னுடைய தலையை மாத்திரம் பறவுக்குள்ளால் போட்டுக் கொள்ளும். அதனுடைய முழு உடலும் வெளியே இருக்கும். அதற்கு நினைவு என்னவென்றால் தன்னுடைய தலை மறைந்து விட்டால் உடம்பு மறைந்து விடும் என்பதா. இதை போன்ற ஒரு முயற்சி தான் சரித்திரத்தை மறைக்க நினைக்கும் அநியாயக்காரர்களுடைய முயற்சி. மறந்து விடாதீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினரில் ஒவ்வொருவர் மீதும் அன்பு கொண்டார்கள். என்னுடைய தாயோ தந்தையோ என் மீது இரக்கம் காட்டாத அளவு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது இரக்கம் காட்டி இருக்கிறார்கள். இதனை ஒவ்வொரு மும்மினும் உணராத பட்சத்தில் அவன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்தியவனாக ஒருபோதுமாக மாட்டான், ஒருபோதுமாக மாட்டான். மறந்து விடாதீர்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சுவர்க்கத்தை ஆசை வைத்தார்கள், நான் நெருப்பில் இருந்து தப்ப வேண்டும் என்பதை ஆசை வைத்தார்கள். நான் கயாமத்துடைய நாளையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரில் சுவர்க்கத்தில் ஒரு பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதை ஆசை வைத்தார்கள். என் மீது மாத்திரமல்ல, இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் மீது, ஒவ்வொரு காபிரின் மீது, ஒவ்வொரு ஃபர்தின் மீது ஆசை வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆசை எங்கே போனது? தன்னுடைய தந்தையை நரகவாதி என்று பேசுகிறான், தன்னுடைய குழந்தைகளை தூட்டுகிறான், துச்சமாக நினைக்கிறான், தான் இருக்கின்ற நிலைப்பாட்டில இல்லை என்பதற்காக வேண்டி நான் ஒரு ஏகத்துவவாதி, நான் ஒரு மௌதூதி, நான் ஒரு இந்த இயக்கவாதி என்பதற்காக வேண்டி என்னுடைய தந்தை அவர் தரீக்கத்துவாதி, எனவே அவர் ஒரு நரகவாதி என்று வாய் கூசாமல் பேசும் இந்த அநியாயக்காரர்கள் செய்கின்ற அட்டகாசமும் பாவமும் உங்களுக்கு விளங்கவில்லையா?